ஹாய் ஹலோ மாப்பிள்ள சில குட்டீஸ், வெல்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு சிஜேசிகாமர் சேனல். நான் தான் உங்கள் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி யாராவது வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள, அதுக்கு முன்னாடி நீ ஏன்டா ரெண்டு நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். நான் மாப்பிள்ள சில குட்டீஸ் தான் கேட்பீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வயலம் வளருது. இன்னும் முந்தா நாள் வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டு வீடியோ போடவே தோணலை. சரி ஓகே ரைட்டு, வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா OB29 வந்து அப்டேட் வேறு செம்மையாக நம்ம வந்து கேம் வெறியன் வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமே விளாடாமல் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் செம்ம கடுப்பில் இருப்பீங்க, என்னடா அவங்க அப்டேட்டை போட்டு வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வீணாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் போர் அடிங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யூடியூப் சைடு வந்திருப்பீங்க. ஸோ யூடியூப் சைடு வந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தேன் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஃபுல் அப்டேட்டு இந்த OB29 அப்புறம் என்னென்னலாம் வருது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் சிக்னல் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம கூட வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பில் ஷேர் பண்ணிடு ஓகேவா. மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் தட்டி விட்டுருது, தட்டி விட்டு சத்தர விட்டு தான் ஓகேவா. சரி ஓகே மாப்பிள, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மாப்பிள, வந்து ஒரு வீடியோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணாச்சு. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் ஓகேவா. லாகின் பண்ணுறப்போ வந்து வர்ற ஸ்க்ரீனு, இது பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஸ்க்ரீன் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிச்சு. அப்படியே வரிசையாக பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த அப்படின்னா ஒரு தமிழ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி 80, அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி 80 ஒரு கன் ஒன்று வருது. ஸோ அந்த கன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் சொல்லலாம். ஸோ அந்த கன் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு ஒரு நியூ மோடு ஒன்று வருது. ஸோ அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் வரப்போகிற நியூ இயர்ஷிப்பு. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடிஃபை பண்ணுறாங்க இந்த அப்டேட்டில். பார்த்தீங்கன்னா கன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா கேரட்லேருந்து எல்லாத்துக்குமே பவர் இன்க்ரீஸு டவுனு ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் மாற்றிட்டுருக்காங்க. அதில் ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பிளட் M1 AA7 பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸமெட் தான் எடுத்து வச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எட்ஐ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு வந்து பவர் ஏற்றிருக்காங்க. ஸோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேரக்டர்லாம் வருது, அதெல்லாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ், வந்து டாப் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் போர்டு, நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு பேக் பேக் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப்பு. ஸோ இந்த டைமண்ட் டாப் வந்தால் யார் யார் எடுப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்டேட்டில் வரப்போகிற தாம்சன் ஸ்கின்னு தான் கைஸ் இது, வேறு லெவலில் இருக்குது. யார் யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மாப்பிள்ள. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற குளோவால் பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் வரும்னு சொல்லுங்கள், 2 கேரக்டர் வருது, ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ டிமிட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் வந்து புதுசாக வருது. ஸோ அதை வந்ததோட அதோட ஸ்கில் எபிலிட்டி வந்து நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் அதுக்காண்டியும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பண்டில் ஒன்று வருது. இது வந்து எதில் வருது அப்படின்னு நமக்கு சரியாக நியூஸ் அப்டேட் கிடைக்கல. ஸோ தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போகிற ஃப்ளைட்டெலாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளைட்டு கலர்ஸ்லாம். ஸோ அந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்கார மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் மெனு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி உள்ள ஒரு இது தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நமக்கு டீட்டெயில் தரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வரப்போகிற ஒரு லூட் பாக்ஸு. ஸோ இதெல்லாம் எதில் வருதுன்னு தரல, மற்றபடி வருது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எதில் வருதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம்ப்பில் சரியா. ஓகே, நீ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல, இது கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல, இது வந்து ஆனால் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னு தெரியல, உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தேன், எனக்கு வந்து சரியாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, இது வந்து எது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 பூதமாக ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அது பேர் கூட சரியாக மறந்து போயிட்டு. ஸோ அது மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் வந்து இதில் உள்ளதில்லை, கையில் வச்சுருக்க கன் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த
100 கன் புல்லட் நினைக்கிறேன், M249 நினைக்கிறேன். ஸோ அந்த கன் அதாவது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த லாபிங்கிறேன் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நினைக்கிறேன் சேர் போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்குபட் வந்து P90 வரப்போகுது கைஸ். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருப்பீங்க. எம்பி நார்மலாக ஒரு P90 MP5 கொடுத்தாலே உங்களுக்கு வேற லெவலில் வரும். ஸோ அதனால் இங்குபட் வந்து MP5 வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டபுள் ரேட்டர் ப்ளஸ் ரேஞ்சு, அப்புறம் டபுள் டேமேஜ் ப்ளஸ் அக்யூரசி, அப்புறம் ஆமர் டபுள் ஆர்மர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் டேமேஜ், அப்புறம் ரேஞ்ச் ப்ளஸ் மெகசன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த MP5 வந்தால் யார் அட்லீஸ்ட் லாஸ்ட்டாச்சும் எடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்குபட் இருக்கா, இது இந்த அப்டேட்டில் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான மேப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இந்த இங்குபட் வந்தால் யார் யார் எடுப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வர டாப் மூணில் எதுவுமே நான் வந்து எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பட்ஜெட் கிடையாது. ஸோ நீங்கள் யார் யார் எடுப்பீங்க அப்படிங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன். ஸோ ஃபேமஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஈவெண்ட்லாம் வரப்போகுது. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா செம்மவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித்தியாசமாகவே இந்த அப்டேட் இருக்குது, நிறைய மாடிஃபை, நிறைய அப்டேட்டு, நிறைய ஈவெண்ட்டு எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வவுச்சர், அப்புறம் வெப்பன் வவுச்சர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டில், இதுவும் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஸ்கூன் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ராயல். இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விட வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த சைடில் வரும் முன்னு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன், அதில் என்ன வருதுன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாபி, நம்ம இப்போ அப்டேட்டில் வரப்போகிற லாபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்லாம் வரப்போகுது. ஸோ லாபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் கமெண்டை தட்டி விட்டுட்டே இருங்க, வீடியோ பார்க்க பார்க்க அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் டேமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் குறைச்சிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. ஸோ அதையும் நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாபியோட ஸ்க்ரீன் வீடியோ. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அன்யோரிஸ்னால கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் என்னடி பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்பவே சொல்லணும்னு நினச்சேன், நாளைக்கு 5ஆம் தேதி நினைக்கிறேன், 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இஓ எக்ஸமேட் வருது. யார் யார் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸமேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நார்மலாக ஏற்றிருக்காங்க, நம்மள்ட்ட உள்ள நார்மல் ஸ்கின்னை பக்காவாக அடிக்கும்னே சொல்லலாம், ஏன்னா பவர் ஏற்றிருக்கனால. ஸோ இதில் இங்கு பெற்ற இது இங்கு பெற்றங்களே சாரி ஈவோ வேறு வருது, இதெல்லாம் எடுத்தால் வேறு லெவலில் மஜா பண்ணலாம். ஸோ யார் யார் எடுக்கிறதுக்கான்னு காத்துக்கிட்டுருங்க அப்படின்றத சொல்லுங்கள். என்னடா மாப்பிள்ள முடியலடா, ஐயோ வாயெல்லாம் வலிக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குது, நான் என்ன பண்ண. ஸோ மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த ஒரு லைக்கு ஒரு ஷேருக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுமே கத்தி கதி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மாப்பிள்ளைங்களா செல்லங்களா தங்கங்களா எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஐடி செல்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவல்லே பண்ணியிருக்காங்க கரீனா, ஒவ்வொரு அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். ஸோ அதே அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க நிறையா ஃப்ரீயாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் டைமண்ட் பிடுங்கிறதும் அது மாதிரியே இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வியூவில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் க்ளோ பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லாபி வரும். ஸோ எல்லா பிளேயர்ஸும் வந்து நிற்கிறது. ஸோ அந்த இடம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது போர்டு, அப்புறம் சோளப்பறையெல்லாம் எரியுது. சரி ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். முடியலட சாமி, ஓகே ஃபைன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு அல்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியல. வேறு லெவலில் ஒரு வியூ நல்லா கிடைக்குது, சூப்பராக பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு 3D குளோவால் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வந்து இப்போ இனிமேல் இத்தனை நாள் வந்த குளோவாலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், இது வந்து அப்படி இல்லை கிடையாது. குளோவால் பார்த்தீங்கன்னா குளோவாலே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி தான் இருக்கும் குளோவாலே. ஸோ இந்த குளோவில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த வத்த பார்த்தா வீடியோ போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாபாய், லவ் யூ டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த M4A1 வந்து சிப் ஒன்று வரலாம். ஸோ அதையும் சொல்லிக்கலாம். ஸோ மறந்தாச்சு. ஸோ அதுங்கிறது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.